திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை? நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இணைந்து மேற்கொண்டிருக்கும் திருத்தல யாத்திரையின் தொடர்ச்சி. நேற்று என்ன பார்த்தோம்? அவங்க திருமறை காட்டுல பெருமானை வழிபட்டதை பார்த்தோம் இல்லையா? இப்ப திருமறை காட்டுல பெருமானை வழிபட்டு அந்த ரெண்டு நாயன்மார்களும் அப்படியே பாண்டிய நாட்டை நோக்கிய தம் பயணத்தை தொடர்கிறார்கள். இப்போ அடுத்து அவங்க வழிபாடு செய்கிற தலம் திரு அகத்தியான் பள்ளி. இந்த திரு அகத்தியான் பள்ளி திருமறைக்காட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்க சாமி பேரு அகத்தீஸ்வரர், அம்மை பேரு பாகம் பிரியாள். இங்க தலமரம் வன்னி மரம், தீர்த்தம் அகத்திய தீர்த்தம். இந்த பெயரை பார்க்கும்போதே இது அகத்திய முனிவரோடு தொடர்புடைய பழமையான தலம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் இல்லையா? இந்த தலத்துல அகத்தியர் இறைவனது திருமண கோலத்தை அந்த காட்சியை காணும் பொருட்டு தவம் செய்து இந்த தலத்துல இருந்தபடியே இமயமலையில நடந்த அம்மையப்பருடைய திருமணத்தை கண்டுகளித்தார். அப்படி ஒரு சிறப்பான பதி இந்த பதி. அதனால அவருடைய பெயராலேயே இந்த தலம் அகத்தியான் பள்ளி அப்படின்னு பெயர் பெற்றது. சாமி அகத்தீஸ்வரர் ஆனார். இங்க இருக்கிற தீர்த்தமும் அகத்தியர் ஏற்படுத்திய அகத்திய தீர்த்தம். சரியா? இந்த தலத்தை நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்து பதிகம் பாடி வணங்குறாங்க. ஆனா அவங்க பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கல. இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தருடைய ஒரே ஒரு பதிகம் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. சுந்தரருடைய பதிகம் நமக்கு கிடைக்கல. சரியா? இப்போ இந்த தலத்தை வழிபட்ட இரண்டு நாயன்மார்களும் அப்படியே பயணத்தை தொடர்றாங்க. அப்ப அடுத்து அவங்க வர்ற தலம் என்ன தெரியுமா? திருக்கோடி. இது திருக்கோடி குழகர் அப்படின்னு சொல்றாங்க. திருமுறைகள்ல இது திருக்கோடி குழகர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலத்தை இப்போ குழகர் கோயில், கோடிக்கரை, கோடியக்கரை அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த தலத்தினுடைய சிறப்புகள் என்ன, இந்த தலத்தினுடைய பழமை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். என்ன, இங்க குழகர் கோயில், இங்க சாமி பேரு குழகேஸ்வரர், அமுத கடேஸ்வரர் அப்படின்னு சாமிக்கு ரெண்டு பேர், அமுத கடேஸ்வரர் குழகேஸ்வரர். குழகன் அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? இளைஞன் அப்படின்னு அர்த்தம். நம்ம சாமி எப்பவுமே இளமையானவர், எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு முன் இருந்தவர் நம்ம சாமி. எல்லா உயிர்களும் வாழ்ந்து முடிச்சாலும் கடைசியா எஞ்சி நிற்க போறவர் நம்ம சாமி மட்டும்தான். அப்படிப்பட்டவர், ஆதியும் அந்தமும் இல்லாத பெரியவர். ஆனா அவர் என்னைக்கும் இளைஞர், அவருக்கு வயசாகவே ஆகாது. இப்ப நமக்கெல்லாம் இப்படி பிறக்கிறோம், குழந்தையா இருக்கிறோம், அப்புறம் ஒரு வயசுக்கு ஒரு இளைஞரா இருக்கிறோம், அப்புறம் வயசாகணும், அப்புறம் இறந்துடுறோம் இல்லையா? ஆனா நம்ம சிவபெருமானுக்கு மட்டும் அப்படி ஒரு மூப்பு அப்படி கிடையவே கிடையாது. அவர் என்னைக்கும் இளைஞர், அதனால அவர் குழகர். அதனாலயே அவருக்கு குழகேஸ்வரர்னு பேரு. இன்னொரு காரணம் என்னன்னா, குழக முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இந்த தலத்துல பெருமானை வழிபட்டிருக்கார், அதனால அவர் குழகேஸ்வரர். இன்னொரு பேரு அமுத கடேஸ்வரர். இந்த அமுத கடேஸ்வரர்ங்கிற பேர் ஏன் வந்தது தெரியுமா? திருப்பார் கடலை கடைஞ்ச போது அமுதம் வந்துச்சு இல்லையா? பார்க்கடலை கடைஞ்ச அமுதம் எடுத்தாங்கன்னு முன்னாடி கதையிலெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அந்த அமுதத்தை வாயு பகவான் என்ன பண்ணியிருக்காரோ, அந்த அமுத கலசத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே தேவர் உலகத்துக்கு போயிருக்காரு. போறபோது அமுதம் கொஞ்சம் சிந்தி கீழே விழுந்து அதுவே சிவலிங்கமா ஆயிருக்குது. அதனால இந்த சாமிக்கு அமுத கடேஸ்வரர் அப்படின்னு பேர். இங்க இருக்கிற விநாயகர் கூட அமிர்த விநாயகர். இங்க இருக்கிற முருகர் கையிலையும் அமிர்த கலசம் இருக்குது. அது ஒரு சிறப்பான தோற்றம். இங்க முருகர் ஒரு முகம் 6 திருக்கரங்களோட இருக்கார். அவர் கையில அமிர்த கலசம் இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது அமிர்த கடேஸ்வரர், அமிர்த விநாயகர், முருகப்பெருமான் கையில அமிர்த கலசம், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தலத்துல நடந்த அந்த தல வரலாற்றோடு இதெல்லாம் ஒத்து போகுது இல்லையா? இந்த குழகர் கோயில் இருக்கிற இடம் கோடியக்காடு அப்படின்னு அதுக்கு பேர். கடல் இருக்கிற இடம் கோடியக்கரை. இந்த கடல்ல இப்ப கூட கடல் நீராடி பெருமானை வணங்கினா எல்லா பாவங்களும் தீரும் அப்படிங்கிறது சிறப்பு. இங்க
கடற்கரையில் சித்தர் கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கு சித்தர் கட்டம் அப்படின்னு பேர். இங்கே சித்தர்கள் பலர் இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா எல்லாரும் நம்புகிறாங்க. அப்படி ஒரு ரொம்ப பழமையான தலம். இங்கே நவகிரகங்கள் வந்து எப்போதும் நவகிரகங்கள் எப்படி இருக்கும், மூணுக்கு மூணு வரிசையாக இருக்கும் இல்லையா, மூணுக்கு மூணு இருக்கும் இல்லையா, மூணு வரிசை மூணு மூணாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரே வரிசையில் இருக்குது, அதனால இந்த தலம் கோழிலி தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோடியக்கரை அப்படிங்கிற இந்த தீர்த்தம் ஆதிசேது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே கடல் நீராடுவது சிறப்பு. ஆமாம், இந்த திருப்பார்கடல் திருப்பார்கடல்னு சொல்லும்போது இந்த பார்க்கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். இப்போ எப்படி நம்மளோட பூமியில் எப்படி இருக்குது, நம்ம வாழ்கிற இந்த புவனத்தை சுற்றி கடல் இருக்குது. இந்த கடலில் என்ன தண்ணி இருக்குது, உப்பு தண்ணி இருக்குது இல்லையா, இதை உவர்கடல். இப்போ நம்ம வாழ்கிற இந்த புவனத்தை உவர்கடல் சூழ்ந்திருக்கிறது. இதே மாதிரி உயிரினங்கள் வாழ்கிற நிறைய புவனங்கள் இருக்குது, 224 புவனங்கள் இருக்கிறதா நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு புவனத்தை சுற்றியும் ஒரு ஒரு கடல் இருக்குது. பார்க்கடல், தயிர்கடல், தேன்கடல், கருப்பஞ்சாற்று கடல், இப்படி நிறைய கடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றியெல்லாம் கந்த புராணத்தில் விரிவாக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய புவனம் உவர்கடலால் சூழப்பட்டது, அதுபோல வேற வேற புவனங்கள் வேற வேற கடலால் சூழப்பட்டிருக்கிறது சரியா. அந்த மாதிரி பார்க்கடலில் தான் நம்ம நாராயணர் பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா. இந்த இந்த செய்தியை தனியாக குறித்து வச்சுக்கோங்க. கந்த புராணத்தில் இதை பற்றி அழகான குறிப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய இந்த இடம். இங்கே அம்மை பேரு அஞ்சனாட்சி, மைத்தடங் கண்ணி, மையிட்ட பெரிய கண்களை உடையவள் அப்படின்னு பொருள். என்ன இந்த தலம் ரொம்ப பழமையான தலம், ஆனால் அது இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னா ஆளே இல்லாத இடம், சுற்றி முற்றி யாருமே இல்லை. இப்போ கூட அந்த தலம் அப்படி தான் இருக்குது, பார்த்தா அந்த கோயிலுக்கு வருவாரும் இல்லை, கோயிலை கவனிப்பாரும் இல்லை. ஆனால் பக்கத்தில் குடிமக்களே இல்லாத நிலமையில தான் இன்னைக்கு கூட அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அப்படியே அந்த சுந்தர பெருமானும் சேரவான் பெருமாளும் வரும்போது பார்த்தா ஒரே இருட்டு, இரவு நேரம் வராங்க, ஒரே இருட்டு, அப்படியே உயின்னு காத்தடிக்குது. நீங்கள் எப்பயாவது கடற்கரையில் நின்று பார்த்துருக்கீங்களா, நீங்கள்லாம் வந்து அம்மா அப்பா கூட போய் கடற்கரையில் விளையாட போவீங்கல்ல, கடல் தண்ணியில் விளையாட போவீங்கல்ல, அப்போல்லாம் நீங்கள் பார்க்குறது என்னென்னா நிறைய பேர் உங்களை போல் வந்திருப்பாங்க, எல்லோரும் விளையாடுவீங்க, இல்லை கடல் மண்ணில் விளையாடுவீங்க, வீடு கட்டி விளையாடுவீங்க, கடலில் காலை நினைப்பீங்க, குளிப்பீங்க இல்லையா. அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அது ஏதோ பிக்னிக் ஸ்பாட் மாதிரி உங்களுக்கு இருக்கும் இல்லையா. இதே இது இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஆளே இல்லாத ஒரு கடற்கரை இடத்துக்கு போய் பாருங்கள், ஒரே அமைதி. அதில் அப்படியே அந்த அலைகள் எழுந்து எழுந்து விழுகிற அந்த சல்லு சல்லுங்கிற அந்த ஓசை மட்டும், அந்த காற்று அப்படியே உயின்னு அடிக்கும், மரங்கள்லாம் சல 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 சலன்னு அசையும், அங்கே இருக்கிற பனை மரங்கள்லாம் அப்படியே ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஓசையை கொடுக்கும். மரங்கள் அங்கங்கே ஆந்தைகள் கூகைகள் இருந்து அலறுது, எல்லாம் ஒரே இருட்டு, அப்படி ஒரு இடம் அது. அந்த இடத்துல நம்ம சாமி கோயில் மட்டும் இருக்குது, அந்த இடத்துல யாருமே இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கங்கே இருக்காங்க. என்ன இருக்கிறவங்களும் கொலை தொழில் செய்கிற வேடுவர்களாக இருக்காங்க. அப்போ அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்ல, யாருமே இல்லாத இடத்துல நம்ம சாமி தனியாக இருக்கார். அந்த கோயிலை பார்த்தோடனே சுந்தர பெருமானுக்கு மனசு நொந்து வருந்தி அழுதுட்டார். என்ன சொல்கிறார் தெரியுமா, சாமி இப்படி ஒரு இடத்துல இப்படி கடல் காற்று இப்படி வீசுதே, இந்த இடத்துல வந்து ஒத்தையாக இருக்கீங்களே, இரவு மட்டுமே இருட்டை மட்டுமே துணையாக வச்சுட்டு இருக்கீங்களே, வேற இடத்துக்கு நீங்கள் குடிபெயர்ந்து போகக்கூடாதா சாமி, நீங்கள் இங்கே தான் இருக்கணுமா, யாருமே இல்லையே உங்களை பார்த்துக்க, இப்படி ஒரு தனிமையில் இப்படி தனியாக இருக்கீங்களே, நீங்கள் இங்கே இருந்து தான் ஆகணுமா சாமி, வேற இடத்துக்கு போகக்கூடாதா அப்படின்னு அவருடைய தனிமையை நினச்சி சுந்தர பெருமான் அப்படி கண்ணீர் விடுறார். சாமிக்கு பயமே கிடையாது, சாமிக்கு என்ன தனிமை இல்லையா, அவருக்கு அந்த தனிமை பயம் இதெல்லாம் நம்ம மனிதர்களுடைய உணர்வு, ஆனால் சாமிக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது, அவர் ஒளிப்பொருள். அந்த ஒளிப்பொருளுக்கு முன்னால் இருட்டு என்ன செய்ய முடியும் இல்லையா, அதனால் அவருக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் அவரை வந்து ஒரு தாயன்போடு நம்ம சுந்தர பெருமான் பார்க்குறார்,
இப்போ எப்படி அம்மா வந்து வீட்டில் ஏதாவது ஒரு பிள்ளைய ஒத்தையாக விட்டுட்டு போயிட்டா ஊருக்கெல்லாம் போக வேண்டி வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு பிள்ளைய படிக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைய வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மனசெல்லாம் அந்த பிள்ளை மேலே தான் இருக்கும். பிள்ளை ஒத்தையாக இருக்கும், பிள்ளை ஒத்தையாக இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பாங்க அந்த தாய் இல்லையா. அவங்க மனசெல்லாம் இங்கே இருக்கும், எப்போ திரும்பி ஓடி வருவோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதுபோல் அந்த தாயன்போடு அந்த இடத்துல சுந்தர பெருமான் சாமியை பார்க்குறாரு. அதனால் அவர் சாமி ஒத்தையாக இருக்கீங்களே, சாமி ஒத்தையாக இருக்கீங்களே, இருட்டை மட்டும் துணையாக வச்சுட்ருக்கீங்களே, வேறு இடமே கிடைக்கலையா சாமி, இங்கே வந்துருக்கீங்களே அப்படின்னு அழுது அழுது அந்த பதிகத்தை பாடியிருப்பார். அந்த பதிகம் வந்து, கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ, குடியேன் கண்கள் கண்டன கோடிக்குழகீர் அடிகேள் உமக்கு ஆர் துணையாயிருந்தீரே அப்படின்னு பாடியிருப்பார். இப்படி தனியா இருக்கிறத இந்த கொடியவனுடைய கண்கள் பார்க்கும்படியா ஆயிப்போச்சு அப்படின்னு வருந்துறார். என்ன கடிதாய் கடிதுன்னா வேகமான அர்த்தம், வேகமா கடல் காத்து சுத்தி சுத்தி அடிக்குது, கூகைகளும் ஆந்தைகளும் அலற இருட்டை துணையாக கொண்டு இப்படி நீ இருக்கிறியே அப்படின்னே இந்த பதிகத்தை எடுத்து பாருங்க. மொத்த எல்லா பாட்டிலையும் அதையே சொல்லியிருப்பார். இதுல வந்து அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா முன் மண்டபத்திலேயே காடு கிழாள் அப்படின்னு ஒரு தேவதையுடைய சன்னிதானம் இருக்கும். அந்த காடு கிழாள் அவளை துணையா வச்சுக்கிட்டு இங்க இருக்கியா நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஐந்தாவது பாடல் எடுத்து பாருங்க, அதுல சொல்லியிருப்பாரு. கங்கைய தலையில வச்சுட்ட, அம்மைய உன் இடது பாகத்துல வச்சுட்ட, வேற இடமில்லையா உனக்கு, இங்க வந்து இந்த காடு கிழாளோடு இந்த கோயில்ல வந்து இருந்துட்டியே அப்படின்னு கேட்டிருப்பாரு. நாலாவது பாடல் எடுத்து பாருங்க, எல்லாரும் பயப்படும்படியான அந்த இருட்டுல ஆந்தைகள் அலற வேடர்கள் தீயர்கள் இருக்கிற இடத்துல வந்து இப்படி இருக்கியே சாமி, இப்படி தனிமையா இருக்கியே அப்படின்னு எல்லா பாடல்லையுமே தனியே இருந்தாய் எம்பிரானே, இரவே துணையாயிருந்தாய் எம்பிரானே, தனியே இருந்தாய் எம்பிரானே அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் தனியா இருக்கியே சாமி, தனியா இருக்கியே சாமின்னு அழுது அழுது இந்த பதிகத்தை பாடியிருப்பாங்க. அந்த உணர்வு அப்ப சுந்தர பெருமான் பெருமான எந்த அளவுக்கு ஒரு தாயன்போட ஒரு அன்போட பார்த்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணரணும் இந்த இடத்துல. இந்த தலத்துல ரெண்டு நாயன்மார்களுமே வந்து அருமையா ஒரு பதிகம் பாடி பெருமான வணங்கி போயிருக்காங்க. அதுல முதல் பாடலை மாத்திரம் பாடுமா, கடிதாய் கடற்காற்று வந்து கரைமேல் கடிதாய் கடற்காற்று வந்து கரைமேல் குடிதானயலே இருந்தால் குற்றமாமோ, குடிதானயலே இருந்தால் குற்றமாமோ, கண்கள் கண்டன கோடி குழகி, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகி அடியே உமக்கார் துணையா இருந்தீரேமக்கார் துணையா இருந்தீரே. திருச்சிதம்பரம் இந்த பாட இந்த பதிகத்தை பூரா பாடி பெருமானுடைய அந்த தனிமைய ஒரு தாய் போல இருந்து பார்த்து இந்த பதிகத்தை பாடியிருக்காரு. என்ன இதை நம்ம இந்த பதிகத்தை எடுத்து பாருங்க, உங்களுக்கே விளங்கும் என்ன சுந்தர பெருமான் பெருமானை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கூட நிறைய தலங்கள், நிறைய சிவத்தலங்கள் ஒருவேளை பூசைக்கு கூட வழி இல்லாம, ஒரு விளக்கேற்ற வழி இல்லாம அப்படி நிறைய கோயில்கள் இருக்கு. நாம் எல்லாம் அந்த கோயில்களுக்கெல்லாம் ஒரு நாள் பூசை, ஒரு நேர பூசை, ஒரு விளக்கேற்றுதல், இதற்காக நம்ம எல்லாரும் பொருள் உதவி செய்யணும். நமக்கு சாமி
ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் சாமி நமக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னா மிச்சம் இருக்கிற 40,000 ரூபாய் எதுக்கு? ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறதுக்கா? நிச்சயமாக இல்லை. இந்த மாதிரி சிவத்தொண்டுகள் செய்கிறதுக்கு எந்த இடத்துல சிவன் திருக்கோயில் நல்லா இருக்குதோ அந்த ஊர் செழிப்பாக இருக்கும், அது சத்தியம். அதனால் எல்லாரும் ஒவ்வொரு கோயிலுக்காவது பொருளுதவி செய்து அங்கே தினப்படி பூசை நடக்கிறதுக்கு வழி செய்து நம்ம சிவத்தொண்டு செய்து நம்மளுடைய ஊரையும் செழிப்பானதாக ஆக்கிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு பேனா வாங்கினோன்னா 5 ரூபாய்க்கும் பேனா வாங்கலாம், 500 ரூபாய்க்கும் பேனா வாங்கலாம். ஒரு சேலை வாங்கினா 20,000-க்கும் சேலை வாங்கலாம், 200 ரூபாய்க்கும் சேலை வாங்கலாம். இதில் நம்ம எதை தேர்ந்தெடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி சிக்கனமாக இருந்து ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பொருளை நம்ம சிவத்தொண்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதுக்காக நிறைய சிவனடியார் அமைப்புகள்லாம் இப்போ வந்துருச்சு. நிறைய சிவனடியார் அமைப்புகள் கோயில்களுக்கு நித்திய பூசை நடக்கிறது, விளக்கேற்றுறது, இந்த மாதிரி பணிகளை எடுத்து செய்கிறாங்க. அவங்களில் நம்மளை ஒருத்தராக சேர்ந்துக்கிட்டு ஒரு கோயிலுக்காவது ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கோயிலுக்காவது செய்தால் எல்லா கோயில்கள்லேயும் சிறப்பான பூசைகள் நடக்கும். எங்கே சிவபெருமான் கோயிலில் சிறப்பான பூசை நடக்குதோ அந்த ஊர் செழித்திருக்கும். அதனால் இதை நம்ம மறந்துடவே கூடாது. நமக்கு இறைவன் சம்பளம் கொடுக்குற ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த சம்பளம் சிவத்தொண்டுக்கானது, நம்ம கையில் கொடுத்து சிவத்தொண்டு செய்யின்னு சாமி சொல்கிறாரு அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம ஒரு சிறிய பொருளை நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் மொத்த பொருளையும் நம்ம வாழ்கிறதுக்குமே நினச்சி ஆடம்பர வாழ்க்கை வாழவே கூடாது. சரியா? இந்த ஒரு படிப்பினையை நம்ம குழந்தைகள் எல்லாரும் இப்போவே மனசில் பதிய வச்சுக்கணும். நீங்கள்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காலத்தில் சிவத்தொண்டுக்கு தான் இந்த சம்பளம் அப்படின்னு நினச்சி நீங்கள் சம்பளத்தை வாங்கணும். உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்லணும். உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற வேலைக்கு போகிறவங்களுக்கும் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் இந்த உண்மையை நீங்கள் சொல்லணும். சரியா? சரி, இனி நாளைக்கு நம்ம நாயன்மார்கள் ரெண்டு பேரும் எந்த தளத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.